Taste the daily. மழைக்காலம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலான அரசு பேருந்துகளில் வைப்பர் வேலை செய்யாததால் ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். அடித்தட்டு மக்கள் முதல் கூலி தொழிலாளர்கள் வரை அனைவருமே, அதாவது பொது போக்குவரத்து சாதனமாக இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து குறிப்பாக பேருந்துகளை நம்பித்தான் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர்கள் செல்வதற்கு வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, பல்வேறு காரணங்களுக்காக அரசு பேருந்துகளை நம்பியே அவர்கள் ஒவ்வொரு நாளையும் கடத்துகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரைக்கு 20,260 பேருந்துகள் இருப்பதாக புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. அதில் 18,768 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த 18,000 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிற இந்த பேருந்துகளில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளில் வைப்பர் என்று சொல்லப்படுகின்ற, குறிப்பாக மழைக்காலங்களில் இயக்கப்படுகிற அந்த வைப்பர் என்கிற அந்த கருவிதான் மிக மோசமான நிலையில் இருப்பதாக பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் வேதனை தெரிவிக்கிறார்கள். அந்த வைப்பர் கருவியினுடைய முக்கியமான பணி என்னவென்றால், மழைக்காலங்களில் அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய மழை நீரை அது துடைக்கக்கூடிய ஒரு பணியை அந்த வைப்பர் கருவிகள் செய்கிறது. குறிப்பாக கண்ணாடிக்கும் அந்த வைப்பர் கருவிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த லப்பர்கள் தான் அதை துடைக்கிற பொழுது முழுமையாக அந்த மழைநீர் படியக்கூடிய அந்த ஃபங்கஸ் போன்ற அந்த படிவங்கள், அதே போன்ற அந்த மழைநீருடைய கண்ணாடி முகப்பு பார்க்க முடியாத அந்த நிலையில் இருக்கக்கூடியதை அது துடைத்து சாலையை தெளிவாக காட்டக்கூடிய நிலையில் ஓட்டுநர் எந்தவித விபத்தும் இல்லாமல் அந்த வாகனத்தை எடுத்துச் செல்லவும் வேகமாக இயக்குவதற்கும் இந்த வைப்பர்கள் மிக முக்கிய பணியாக, மழைக்காலங்களில் பங்களிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேருந்துகளிலே இருக்கிறது. குறிப்பாக அனைத்து வாகனங்களுக்குமே, 4 சக்கர வாகனங்களுக்கு இந்த வைப்பர் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் ஆயிரக்கணக்கான பேருந்துகளில் இது போன்ற ஒரு அவலநிலை இருக்கிறது. நாம் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இருக்கிறோம். அந்த பேருந்து நிலையத்திலே இருக்கக்கூடிய லிப்டிக் பேருந்து என்று ஒன்று அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதாவது முகப்பு பகுதியில் மகளிருக்காக ரோஸ் நிறத்தில் ஒரு வண்ணத்தை தீட்டி அந்த பேருந்துகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அடையாளத்தை மட்டும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் தவிர, அந்த அடையாளத்தோடு பயணிக்கக்கூடிய, பேருந்திலே பயணம் செய்யக்கூடிய பயனுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, பயணிகள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த போக்குவரத்து துறையும் திமுக அரசும் உருவாக்கி இருப்பதாக பயணிக்கக்கூடிய பயணிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சென்னையிலே இயங்கக்கூடிய மாநகர பேருந்துகளிலும் இப்படிப்பட்ட அவலநிலை தான் இருக்கிறது. வெளி மாவட்டங்கள், அதே போன்று வெளி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய புறநகர் பேருந்துகளாக இருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் நெடுஞ்சாலைகளில் செல்லுகிற போது, மிகப்பெரிய அளவில் மழை வருகிற போது, அந்த மழை நீரை துடைக்காமல் இந்த வைப்பர்கள் வேலை செய்யவில்லை என்றால் ஓட்டுநர்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். பயணிகளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, சாலையை எப்படி நாங்கள் உயிரோடு அந்த இடத்திற்கு சென்று சேருவோம் என்கிற மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுவதாக ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பயணிகளும் வேதனை தெரிவிக்கிறார்கள். மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாக, போக்குவரத்து கழகமாக இருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால், இந்த அரசு பேருந்துகள் ஏராளமாக மழைநீர் பொழிகிற பொழுது குடை இல்லாமல் அந்த பேருந்துக்குள்ளே வரக்கூடிய பயணிகள் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பேருந்துக்குள் குடை பயணிகள் வைத்திருந்தால்தான் பயணிக்க முடியும். ஏனென்றால் எந்த நேரத்திலே மழை பொழியும், எப்போது மழையாம் அது அறிவு போல குட்டும் என்கிற ஒரு அவலநிலையோடு தான் பயணிகள் செல்ல வேண்டி இருப்பதாக ஓட்டுநர்கள் நடத்துனர்களே வாக்குமூலம் அளிக்கிறார்கள். நாங்கள் யாரிடம் முறையிடுவது என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதே போன்று பேருந்துகளுடைய அந்த, அதாவது ஓரமாக சைடு என்று சொல்லப்படுகின்ற சைடு மிரர்கள் எதுவுமே முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. கண்ணாடிகள் எல்லாம் எப்பொழுது விழும் என்கிற நிலையில் இருக்கிறது. இதுபோன்று நலிவடைந்த பேருந்துகளை பராமரிக்க வேண்டும், பராமரிக்கப்பட்டு இயக்கப்பட வேண்டும். அப்படி இயக்கப்படாத நேரங்களில் தான் இது போன்ற விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த 3-3.5 ஆண்டுகளில் விபத்துகளுடைய எண்ணிக்கை, அரசு பேருந்துடைய எண்ணிக்கையை பார்க்கிற பொழுது சொல்ல முடியாத அளவிற்கு டயர் கலந்து ஓடுவதும், ஸ்டேரிங் உடைந்து விழுவதும், சீட்டினுடைய இருக்கைகள் கீழே உடைந்து விழுவதும், அதே போன்று அந்த படிக்கட்டுகள் கீழே உடைந்து விடக்கூடிய அவலநிலையும், இப்போ கட்டுப்படுத்த முடியாமல் பேருந்துகள் மரத்தின் மீது ஏறுவதும், அதே போன்று விபத்துக்கள், ஒன்றோடு ஒன்று வாகனங்கள் பிரேக் பிடிக்காமல் போய் மோதக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று ஓட்டுநர்கள் வேதனையோடு கண்ணீர் சிந்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த போக்குவரத்து கழகம் இன்றைக்கு இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்த மழைக்காலங்களில் மக்களுடைய உயிரோடு விளையாட வேண்டாம்,
வைப்பர்களை முறையாக பராமரிக்க வேண்டும். வைப்பர்களை அந்த முறையாக பராமரித்து மாற்றி கொடுத்தால் மட்டுமே இந்த விபத்துக்களை தவிர்க்க முடியும் என்று ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பயணிகளும் கோரிக்கை வைக்கிறார்கள். இதனை ஏற்றால் மட்டுமே இந்த நடக்கக்கூடிய மழைக்காலங்களில் நடக்கக்கூடிய விபத்துக்கள் தவிர்க்க முடியும் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த நெடுஞ்சாலைகளிலே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் குறிப்பாக சென்னையிலிருந்து விழுப்புரம், திருச்சி, திண்டிவனம், அதே போன்று மதுரை, திருநெல்வேலி இப்படி செல்லுகிற பேருந்துகளில் ஒவ்வொரு இடங்களிலும் வைப்பர் சரியில்லை என்றால் அந்த நிறுத்தங்கள் வருகிற போது இறங்கி துடைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. கடுமையான மழை பெய்து கொண்டே இருந்தால் அதற்கும் வாய்ப்பில்லாமல் ஒரு அதாவது நிதானம் இல்லாத ஒரு வேகத்தில் தான் செல்ல வேண்டிய நிலை இருப்பதாக ஓட்டுநர்கள் தொடர்ந்தியாக அவருடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. இதனை சரி செய்வதற்கு போக்குவரத்து துறை குறிப்பாக திமுக அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சார், மழைக்காலம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலான அரசு பேருந்துகளில் வைப்பர் வேலை செய்யாததால் ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். அதன் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வழங்கினார். விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.